ஃபாத்திமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து ஃபாத்திமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஃபாத்திமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை வரும் நாட்களில் அதிகரிக்குமா அல்லது வரும் நாட்களில் தங்கம் விலை குறையுமா, அதை பற்றி தான் இப்போ வந்து ஃபாத்திமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 5320 ரூபாய், சில்வர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 74.50 ரூபா. இந்த விலை இதே மாதிரி விலை நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும் வாரங்களில் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாயை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, டிசம்பர் 2022 முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 6000 ரூபாயை தொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து அதை கிட்டத்தட்ட நெருங்குற மாதிரி தான் இப்போ ரேட்டு போயிட்டுருக்கு. 5335, 5320, 5290 இந்த மாதிரி தான் விலை வந்து ஒரு இதாக போயிட்டே இருக்குது. இது வரும் வாரங்களில் கண்டிப்பாக விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில், இன்னும் ஒரு வாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் இருக்கலாம் 6000 ரூபாயை கண்டிப்பாக தொடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே தவிர தங்கத்தின் மீதான முதலீடு வந்து குறையவே இல்லை. தங்கத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சர்வதேச முதலீட்டாளர்களும் தங்கத்து மேலே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அது நம்பகத்தகுந்தமான ஒரு பொருள், ஈஸியாக அடகு வச்சுக்கலாம், ஈஸியாக ரீசேல் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற வீடோ அப்பார்ட்மெண்ட்டு இடம் மற்ற ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து உடனே வந்து ரீசேல் பண்ண முடியாது, அடகு வைக்க முடியாது. ஆனால் இதுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கினோம்னா அந்த இடத்தோட வேல்யூ வந்து கண்டிப்பாக உயரும். இப்போ தங்கம் வாங்கினாலும் தங்கத்தோட வேல்யூ வந்து உயரும். ஒரு காரோ ஒரு வாகனமோ ஒரு பைக்கோ காரோ வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வாங்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து விற்றா கூட அது வந்து பழைய வண்டின்னு சொல்லி நஷ்டமாகும். ஆனால் தங்கத்துக்கு வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து 5300 ரூபா விற்கிறார் 22 கேரட் ஆபரண தங்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுட்டோம்னா இன்னொரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா விற்றுதுன்னா நமக்கு லாபம் தாமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதனால தான் வந்து நிறைய பேர் தங்கத்து மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த செய்தி, தங்கத்தை பற்றி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வழக்கமாக சொல்கிறதா, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை டைம் அப்படின்னு அழுத்திடுங்க. ஃபாத்திமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.